உங்கள் குழந்தைகள் 10 to 19 வயதிற்கு உட்பட்டவர்களா? பெற்றோர்களே, இதை கவனியுங்கள். உங்கள் குழந்தை தெரியவில்லை, புரியவில்லை என அடிக்கடி சொல்கிறதா? ஒரு தடவை தெரியவில்லை எனவும் புரியவில்லை எனவும் தோணவில்லை எனவும் சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது அறியாமையை ஏற்றுக்கொண்டார்கள் என நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தெரியவில்லை, புரியவில்லை, தோணவில்லை, நான் யோசிக்கவில்லை என சொல்லி அல்லது சொல்லி தப்பித்து கொண்டால் அது அறிவு ஊனமாகிவிட்டது என அறிகுறி. அறியாமை என்பது வேறு, தெரிந்து கொள்ள விரும்பாமை என்பது வேறு. புரிந்து கொள்ளவில்லை என்பது வேறு, புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்பது வேறு. தெரிந்து கொள்ளவில்லை என்பது வேறு, தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்பது வேறு. இப்படி தெரிந்து கொள்ளவில்லை, தெரியவில்லை, இப்படி தோணவில்லை, இப்படி புரியவில்லை என தப்பிக்கும் குழந்தைகள், மாணவர்கள், இவர்களின் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என நிர்பந்தம் ஏற்படும் போது, அவர்களின் அறிவை வளர்த்த முடியாத போது, அது விரக்தி மனநிலை ஏற்படுத்தி பலர் வாழ்க்கையை முடித்து கொள்ள, அதாவது துண்டித்து கொள்ள, தவறான வழியை தேர்ந்தெடுத்து தங்களை தாங்களே முடித்து கொள்கின்றனர். இன்றைய யுனிசெஃப் விழிப்புணர்வில் குழந்தைகளும் இளைஞர்களும், அதாவது 10 to 19 வயது உடையவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 46,000 பேர் தற்கொலை செய்து பெற்றோரை தவிக்க விடுகின்றனர். இந்த 46,000 என்பது கணக்கிற்கு வந்தது மட்டுமே. ஆனால் கணக்கில்லாமல் எத்தனை பேர் என்பது குழந்தையை இழந்த பெற்றோர்களுக்கு மட்டுமே தெரியும். இதுபோன்ற இழப்புகள் ஏன் ஏற்படுகிறது என்று உளவியல் ரீதியாக ஆய்வு செய்ததில் நாங்கள் கண்டறிந்த முடிவுதான் உங்களுக்கு சொல்கிறோம். உடலை வளர்க்கிறோம், அறிவை வளர்க்கிறோமா? குழந்தையை வளர்க்கிறோமா அல்லது குழந்தையை பழக்குகிறோமா? ஆசையை நிறைவேற்றுகிறீர்களா அல்லது அறிவை உருவாக்குகிறீர்களா? உங்களுடைய குழந்தைக்கு உங்களுக்கு கிடைக்காத அறிவை கொடுக்கிறீர்களா அல்லது உங்களுக்கு கிடைக்காத இன்பத்தை கொடுக்கிறீர்களா? உங்களின் குழந்தை உங்களின் பெருமையின் அடையாளமா அல்லது அறிவின் அறிகுறியா? உங்களின் குழந்தைக்கு உணவு கொடுக்கிறீர்களா அல்லது அறிவை கொடுக்கிறீர்களா? உங்களுடைய குழந்தைக்கு உங்களின் அறிவை கொடுக்கிறீர்களா அல்லது துறை சார்ந்த நிபுணர்களின் அறிவை கொடுக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் உடலை குளித்தல் என்ற குளிர்வித்தல் மூலமாக புத்துணர்ச்சி உருவாக்கி கொள்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அறிவை புத்தாக்கம் செய்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் 3 உயிர் வாழ உணவு, 2 சிற்றுண்டி எடுத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வளம் பெற 3 அறிவு, 2 வளர்ச்சி ஆலோசனை எடுத்துக்கொள்கிறீர்களா? உங்களின் மூக்கு, நுரையீரல் அசுத்த காற்றை வெளியேற்றி உயிர் சத்து மிக்க ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு உங்களை உயிர் வாழ வைக்கிறது. ஆனால் உங்களின் வாழ்க்கை வளம் பெற புதிய அறிவை ஒவ்வொரு வினாடியும் பெற்றுக்கொண்டு பழைய அறிவை, அதாவது பயன்படாத அறிவை, செயல் முடக்கத்தை உண்டாக்கும் சிந்தனை வெளியேற்றுகிறீர்களா? ஒவ்வொரு வினாடியும் புதுப்பித்து கொள்கிறீர்களா? உங்களின் கிட்னி இரத்தத்தை சுத்தப்படுத்தி கழிவை வெளியேற்றுகிறது. ஆனால் உங்களின் மனம் அறிவை புதுப்பித்து அறியாமையை வெளியேற்றுகிறதா? MSK கோட்பாட்டின்படி அறிவே மனம். அறிவை பெருக்கி வாழலாம் வாங்க. எங்களோடு இணைந்து இருங்கள்.